இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸ்சில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம் கத்த நல்ல வராமல் நல்ல லூயம் நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்துடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் வரலாம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தி சந்தோஷமாக இருக்கீங்களா பல பாடுகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் கத்தருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு கத்தரை மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற என கன்பான தெய்வ ஜனமே இந்த செப்டம்பர் மாதம் கத்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கத்தருக்கு நன்றி செலுத்தலாமா என அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தை உங்களை சுற்றி இருள் சூழபாளையம் இறங்கி இருந்தாலும் கூட கத்தரையை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் குந்துக்க நாட்கள் முடிந்து போம் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தை கத்தர் மேல் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த இருள் நீங்கி போகும் கத்திரையை உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் ராமேனே லூயா கன்பவ ஜனமே இஸ்ரேலின் பெருமந்த இருபத்தி நாலாம் வருடம் தொடங்கி தக்கன்று எட்டு மாதங்கள் ஓடிவிட்டது மாதங்களும் தேவன் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் இதற்கு பிறகு வரும் வருடங்களில் எல்லாம் நம்மை பாதுகாப்பதற்காக தத்துடைய சமூகத்திலே நம் செபிக்கலாம் இவ்வளவு நாட்கள் கத்தர் பாதுகாத்த அவருடைய சுத்த ஏவிற்காக அவருடைய சுத்த தயவிற்காக கத்தருக்கு நன்றி செலுத்தலாம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தி செப்டம்பர் மாத வாக்குத்தத்த வசனத்திற்காக காத்திருக்கிற கத்தருடைய அன்பு பிள்ளைகளை கத்தரை அறியாத ஜனங்களை நாம் இன்று கூட எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கத்தடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா கத்த நல்லவர் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கத்தருடைய பிரசன்னம் அவருடைய கிருபை அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் கத்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா கத்த நல்லவர் ஜாக்கப் பிரதர் அவர்கள் பாடிய அருமையான ஒரு பாடல் நீங்க வராம இருக்காது அது நல்லாயிருக்காது நீங்க வராம நாங்க வந்தா இருக்காது அது நல்லா இருக்காது நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது அங்கு பிரசன்னம் இருக்காது நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது அங்கு பிரசன்னம் இருக்காது எல்லாரும் சேர்ந்து பாடலாமா அடுத்த நல்லவர் உற்சாகமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடலாமா வாங்கப்பா 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 கிரிய செய்ங்கப்பா வாங்கப்பா இங்கப்பா நீங்க வராம நாங்க வந்தா இருக்காது அது இருக்காது நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது அங்கு பிரசன்னம் இருக்காது ஓட்ட ஓட்டமாக வந்த எங்களுக்கு പരലോക മുന്ന മഹിളെയും ദേവയോട് തേടി വന്ന എങ്ങനെ തന്നെക്കെയും ഓട്ട ഓട്ടമാ Pongapa. சேனைகளின் கத்தாவை எங்கள் அன்பு நல்ல தகப்பன் கூட வேதத்தின் ஆழம் நீளம் அகலம் உயரம் அறியாத உடைய அன்பு மகளுக்கு கொடுத்து செப்டம்பர் மாத வாக்குத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை கொடுத்து நடத்துங்கப்பா நடத்துங்கப்பாசுவை எங்கள் அன்பு நல்ல தகப்பனே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவை என்னை மறைத்து திங்க வெளிப்படுங்க தகப்பன் அப்பா எங்களால் ஒன்றும் கொடாதப்பான் ஆனால் மனுஷரால் கிருபையை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறேன் ராஜா எங்கள் அன்பு நல்ல தகப்பன் வார்த்தைகளை தாங்க தகப்பன் பரத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை முத்துக்களாய் கோர்த்து உடைய அன்பு மகளுக்கு கொடுத்து என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருகட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன் நாமம் கத்துடையின் நாமத்தாலே ஜப தேர் எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன் நன்றி ராஜாதி ராஜாவே எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தை செப்டம்பர் மாதம் நம் தேவாதை தேவனாகிய கொடுத்த வாக்குத்த வசனம் மத்தையே இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் எளிதாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மத்தையே இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் என தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமதே இத்திரை அறியாத ஜனங்களே எதத்தை திறந்து தொடர்ந்து மகளோட சேர்ந்து வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் மத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்கிறேன் அமீன் எனக்கன்மான தேவ ஜனமே இந்த மாதம் கத்திற்குடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நம் எல்லாரும் சேர்ந்து அத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா அத்தனவர் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தே வேதத்திலே கத்தர் செய்த அநேக அற்புதங்களை பார்க்கிறோம் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு முன்பாக கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றுதான் விசுவாசம் கத்திருந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு செல்லமிடமெல்லாம் அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வேளையிலே அங்கு கூட இருந்த ஜனங்களிடம் அவர் எதிர்பார்த்த காரியம் ஒன்று விசுவாசம் அவர் அநேகம் முறை சொல்லியிருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவிசுவாசியா எறாமல் விசுவாசியா இரு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் இப்படி அநேக இடங்களில் அத்தர் அற்புதங்களை செய்கிற நேரங்களில் எல்லாம் அந்த அற்புதங்களை பெறுகிற மனிதர்களிடம் இருந்து அவர் எதிர்பார்ப்பது விசுவாசம் ஒன்றுதான் வேறு ஒன்றும் அவர் எதிர்பார்ப்பதே கிடையாது அவன் பாவியாயிருந்தாலும் பரிசுத்தவானாயிருந்தாலும் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை ஆசிர்வதிக்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவன் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று கத்தரை நேசிக்கிறவர்கள் அவரை நம்ப வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவாதி தேவனாகிய கத்தரை நேசிப்பது என்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எனக்கன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே விசுவாசம் என்றால் என்ன நம்பிக்கை நீங்கள் ஒரு வேலையை தேடி செல்லும் பொழுது அல்லது ஒரு விளையாட்டு போட்டியிலே கலந்து கொள்ளும் போது சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டியாக கூட இருக்கலாம் நீங்கள் அந்த வேலை கிடைத்துவிடும் அல்லது இந்த விளையாட்டில் கோல்டு மெடல் கிடைத்துவிடும் என்று நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கையை வைப்பீர்கள் நீங்கள் இந்த காரியங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்கள் கோச்சும் உங்களுடைய பெற்றோரும் ரொம்ப உதவி இருப்பார்கள் அதனால் உங்கள் கோச் சொல்கிறபடியெல்லாம் கேட்பீர்கள் வேலைக்கான இன்ட்ரியூக்கு நிறைய புக்ஸில் உள்ள நாலெட்ஜி அப்படி கேதர் பண்ணி இருப்பீர்கள் அதனால் டெஃபினட்டாக வேலை கிடைத்துவிடும் என்று நம்புவீர்கள் உங்கள் நம்பிக்கையை உங்கள் மேல் மனிதர்கள் மேல் வைப்பீர்கள் ஆனால் நாட்கள் நெருங்க நெருங்க உங்களுக்கு ஒரு பயம் வந்துவிடும் விளையாட்டு போட்டி நடக்கும் பொழுது உங்களை காட்டிலும் எல்லாரும் நன்றாக விளையாடுவதை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துவிடும் நான் ஜெயிப்பேனோ மாட்டேனோ என்று இதை நீங்கள் மனிதர்கள் மேல் உங்கள் திறமையின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்ததுனால காவித ராஜா இதை குறித்து தான் சொல்கிறார் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் எட்டு ஒன்பதாவது வசனங்களிலே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பச்சதலா இருப்பதே நலம் என்று மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பச்சதலாய் இருப்பதே நலம் என்று எனக்கு தேவ ஜனமே இஸ்ரேலின் பெருமந்தே ஒரு சாதாரண ஆசிர்வாதத்திற்கே எப்படின்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று நம் தேவாதி தேவனாகிய கத்தர் தெளிவா இங்கே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டுமென்று நீங்கள் ஏசுப்பாவை சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டுமென்று உங்கள் விசுவாசம் காற்றில் அலைகிற நாணலை போல் இருக்கக்கூடாது நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக கத்துடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணியிருந்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றி தர முடிக்க வல்லமை உள்ள தேவன் நம் தேவன் என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் விரும்பின காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் அமைனலை லூயா எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தே உங்கள் வாழ்க்கையிலே சாதாரண காரியங்கள் என்றால் நீங்கள் செய்து முடித்து விடலாம் அதற்கும் கூட கத்தருடைய கிருபை தேவை ஆனால் அதை காட்டிலும் மேலான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாய் இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படாமல் மற்றால் கூடாதே தேவனால் கூடும் நானே மாம்சமானே யாவர்க்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்ன தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படாமல் இசு மகாராஜாவை விசுவசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடக்கும் கூட எழுந்திருக்கிற கொடுப்பார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தே எப்ரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தை குறித்து இப்ரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நிச்சயமாய் இருக்கிறது என்று பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உறுதியும் நிச்சயமாய் இருக்கிறது என்று நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்றால் நீங்கள் ஒரு ஆசிர்வாதத்திற்காக கத்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆசிர்வாதத்தை கத்த நிச்சயம் உங்களுக்கு தருவார் என்று நம்ப வேண்டும் அந்த நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் அதுதான் நம்பப்படுகிறவைகளின் நிச்சயம் என்றால் அந்த உங்கள் கண் காணவில்லை ஆனாலும் உங்கள் கண் காண போகிற அந்த ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் கத்த தருவார் என்று உங்கள் விசுவாசத்தை கத்தர் மேல் வைக்க வேண்டும் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே எளிதாக புரிந்து கொள்வதற்கு வேதத்திலே நாம் ரெண்டு காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம் முதல்ல நாம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம் ஏசப்பாவிற்கு நன்றாக பசி எடுத்த பொழுது ஒரு மரத்தை பார்க்கிறார் அதில் கனிகளே இல்லை உடனே இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார் உடனே என்ன ஆனது அந்த அத்திமரம் பட்டு போயிற்று எதற்காக ஏசப்பா இப்படி செய்கிறார் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பது கத்தர்க்கு பிரியம் இல்லாத காரியம் ஆனாலும் கூட கத்தர் இதன் மூலமாய் நீங்கள் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருந்தால் எந்த ஒரு காரியமும் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இப்படி செய்கிறார் இதுல இன்னொரு காரியத்தையும் கத்து சொல்கிறார் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று சொல்லி கத்த சொல்கிறார் ஒரு மலையை பார்த்து நீங்க விசுவாசத்தோடு நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார் எனக்கு அன்பான தேவ சனமே இப்ப நீங்க நினைக்கலாம் அத்திமரம் ஓகே ஒரு பெரிய மலையை நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படி நடக்குமா என்று நீங்க சந்தேகப்படலாம் நிச்சயம் நடக்கும் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் அல்லவா கத்த நல்லவர் அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நாம் வேதத்திலிருந்து ரெண்டு காரியங்களை பார்க்க போகிறோம் முதல்ல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை கொண்டு கத்திர அநேக அற்புதங்களை செய்தார் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து மீட்டுக்கொண்டு வரும்பொழுது பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது முன்னாலே செங்கடல் பின்னாலே பார்வோனின் சேனை நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் பயந்திருப்பீர்கள் இல்லையா இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து முறுமுறுத்தார்கள் ஆனால் மோசை மாத்திரம் முறுமுறுக்கவில்லை அவர் சொல்கிறார் யாத்திராகமம் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனங்கள் யாத்திராகமம் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனங்கள் அங்கே ஜனங்களை நோக்கி சொல்கிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ இன்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இஸ்ரேல் ஜனங்கள் நினைத்தார்கள் எல்லாம் முடிந்துட்டு பார்வனிடமிருந்து நாங்கள் தப்பித்து வந்துவிட்டோம் இனி எங்களை மேற்கொள்ள எந்த எதிரிக்கும் அதிகாரம் கிடையாது என்று ஆனால் என்ன நடந்தது அவர்கள் தப்பித்து வருகிற வேளையிலே அவர்கள் தொடர்ந்து செல்லாத படிக்கு முன்னாலே செங்கடல் பின்னாலே பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது அந்த நேரத்திலே மோசை மாத்திரம் உறுதியாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு செல்கிறார் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று இன்று நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இந்த எதிரிகளை காண மாட்டீர்கள் என்று சொல்லி யார் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் கத்தர் என்று சொல்லி இதுதான் விசுவாசம் ஆபத்து வந்த பிறகும் கத்தரை அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அதனால்தான் கத்தரின் கட்டளைப்படி தன் கையில் உள்ள கோலை செங்கடலை பார்த்து நெட்டுகிறான் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்ததினால ஒரு பெரிய அதிசயம் நடந்தது செங்கடல் ரெண்டாக பிளந்து வெட்டாம் தரையானது அதன் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றார்கள் எனக்கு அன்பான தேவ ஒரு கோலை கொண்டு இவ்வளவு அதிசயங்கள் செய்ய முடியுமா என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் மோசே என்ன அவருக்கு தெரியும் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று இப்போ உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி இங்கே மோசே நம்பினார் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இந்த எதிரிகளை இனிமேல் வாழ்க்கையில் காண மாட்டார்கள் என்று காணப்படாதவைகளின் நிச்சயம் கோலை நீட்டினவுடன் செங்கடல் ரெண்டாக பிளந்து வழிவிடும் வெட்டாம் தரையாகும் என்று மோசை விசுவசித்தார் இதான் காணப்படாதவைகளின் நிச்சயம் ஒரு கடல் இரண்டாக பிளந்து வழிவிடும் என்பது நம் கண்ணில் காணக்கூடாத ஒரு அதிசயம் அந்த காணாத அதிசயத்தை மோசை விசுவாசித்தார் அந்த காணப்படாத அதிசயத்தை அவர் சந்தேகப்படாமல் விசுவாசித்ததுனால இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது எனக்கன்பான தெய்வ ஜனமே இஸ்ரேலின் பெருமந்தையே உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆபத்துகள் வரலாம் எதிரிகள் உங்களை கண்ணி வைத்து பிடிக்க காத்திருக்கலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்தால் போதும் அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே ஜபிக்க ஆரம்பியுங்கள் கத்துடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும் உங்களை பார்த்துதான் கத்த சொல்கிறார் மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருவத்தி ரெண்டாவது வசனத்திலே மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று கடந்து வரும் எதிரிகளை மேற்கொள்ள சின்ன கம்பை கையில் எடு என்று சொன்னாலும் இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவசிக்கும் பொழுது அன்று மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்துவிட என்று கட்ளையிட்ட தேவன் இன்றும் தம்முடைய அன்பு பிள்ளைகளை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பதற்காக உங்களுக்கும் கட்ளையிடுவார் எப்படி எதிரிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று போதிப்பார் நீங்கள் கத்தருடைய வார்த்தைகளின் மேல் உங்கள் முழு விசுவாசத்தை வைத்தால் உங்கள் எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் அமேனலை எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தை நீங்கள் அப்படி விசுவாசிப்பீர்களா மனுஷருக்கு கண்டு பயப்படாமல் பத்திர மேல் உங்களுடைய வைப்பீர்களா மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எனக்கன்பான தேவ சனமை அருமையான தேவனுடைய தாசனாகிய சாது சுந்தர் சிங் மேல் தன் நம்பிக்கையை வைக்காமல் மேல் முழு நம்பிக்கையை வைத்து ஜெபித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது அருமையான சிங் ஐயா ஒருமுறை இமயமலை பகுதியில் காட்டு பாதை ஒன்றின் வழியாய் சென்று கொண்டிருந்தார் பாதையின் குறுக்கே ஒரு காட்டு ஆறு பாய்ந்து சென்றது நீரோட்டம் கடுமையாக இருந்தது அந்த ஆற்றின் அகலமும் அதிகம் அதை கடப்பதற்கு பாலம் எதுவும் இல்லை சுற்றிலும் இருள் அந்த நேரத்தில் காட்டு மிருகங்களின் சத்தம் எங்கும் எதிரொலித்தது அந்த காட்டு அற்றை அவர் கடந்து சென்றால் மாத்திரமே அந்த கொடிய மிருகங்களின் பிடியில் அவர் தப்ப முடியும் கண்ணீரோடைய தனக்கு வேறு ஒரு உதவியும் கிடையாது என்று கத்தர் மாத்திரமே உதவ முடியும் என்று சொல்லி அத்தருடைய உதவிக்காக கண்ணீரோடைய முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய உதவிக்காக ஜெபித்தார் சாது சுந்தர் சிங் அவர் யாரையும் உதவிக்காக அழைக்கவில்லை அந்த காட்டில் இருந்தவருக்கு ஒரு உதவியும் கிடைக்காது ஆபகுக் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தின்படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆபகுக் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி அவர் விசுவாசத்தோடு ஜெபித்து முடித்து கண்களை திறந்தார் என்ன ஆச்சரியம் அந்த இருள் சூழ்ந்த காட்டிலே ஆற்றின் மறுக்கரையில் நெருப்பு மூட்டப்பட்டிருந்ததையும் அதில் ஒருவர் குளிர்காய்ந்து கொண்டிருப்பதையும் கண்டார் எவ்வளவு சந்தோஷமாயிருந்திருக்கும் இருந்திருக்கும் போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு சொன்னபடி அது மாத்திரமல்ல அந்த மனிதர் சாது சுந்தர் சிங்கை பார்த்து பயப்படாதே நான் உன் உதவிக்கு வருகிறேன் என்று குரல் கொடுத்து கொஞ்சமும் பயமின்றி அந்த காட்டாற்றை கடந்து வந்தார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் கூட பிரச்சனை என்றாலே மனிதர்கள் பயந்து போய் விடுவார்கள் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் மேல் வைக்கும் பொழுது வாசல்களும் அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு வாசலை திறப்பார் அமேன் அலே லூயா இங்கே இந்த மனிதர் சாது சுந்தர் சிங்கை தேடி அந்த காட்டாற்றை கடந்து வந்தார் அவர் சாது சுந்தர் சிங்கை பார்த்து என் தோளில் ஏறி அமர்ந்துகொள் பயப்படாது என்று கூறி சாதுவை தன் தோல் மீது ஏற்றிக்கொண்டு சீறி பாய்ந்த காட்டாற்றை கடந்து மறுக்கரையில் ஏறினார் உடனே சாது சுந்தர் சிங் இவர் இந்த பகுதியில் வசிப்பவராக இருக்க வேண்டும் இவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நினைத்தார் முந்தியுள்ள காலங்களில் உண்மையான ஊழியக்காரர்கள் காடு மலை கடந்து சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது ஒரு கூட்ட ஜனம் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் கத்தருடைய வார்த்தைகளுக்கு டிவி யூடியூப் வாட்ஸ்அப் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை கேட்கிற ஜனக்கூட்டம் குறைவாயிருக்கிறது குறைவா இருக்கிறது கணகன்மான தெய்வ ஜனமை என்ன நடந்தது கிழக் சாது சுந்தர் சிங் கால் வைத்தவுடன் திரும்பி பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம் அவரை சுமந்து வந்தவரை எங்கும் காணும் அந்த மனிதரை காணவில்லை கருப்பு மூட்டப்பட்டிருந்த அறிகுறியையும் காண முடியவில்லை உடனே சாது சுந்தர் சிங் தேவன் செய்த அற்புதம் அதுவென்று உணர்ந்து ஆண்டவரை துதித்தபடியே தன் பயணத்தை தொடர்கிறார் அமேநல்லை லோயா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தையை சீரி பாயிற காட்டாற்று வெள்ளத்திலிருந்து தப்பிப்பதற்காக கத்தர் ஒரு மனிதனை அனுப்பி அவருடைய தாசனாகிய சாது சிந்து சிங்கை காப்பாற்றுகிறார் எனக்கன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தை நீங்களும் கூட காடுகள்ல மலைகள்ல கள்ளர் மத்தியில பொல்லாத ஜனங்கள் மத்தியில அத்தருடைய வேலையை செய்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் உண்மையாய் உத்தவமாய் கத்தருக்கு நடுங்கிற பயத்தோடு எளிமையாய் ஜீவித்து உங்களுடைய விசுவாசத்தை கத்தன் மேல் வைத்தால் போதும் மோசையின் தேவன் அரணும் கோட்டையும் பலனும் கெடுவுமாய் உங்களுக்கு இருப்பார் யாரும் உங்களை இசைக்க முடியாது அமையநல்லே லூயா எனக்கன் போன தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தே முந்தையெல்லாம் வட மாநிலங்களில் வெள்ளம் வரும் நிலச்சரிவு வரும் ஜெபித்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களிலும் கூட வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கிறது தரிசனங்களிலும் கத்து காட்டி தருகிறார் இப்பொழுதே மழை காலங்களுக்காக அன்பு பிள்ளைகள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வெள்ளத்தினால நிலச்சரிவினால பாதிப்பு வராதபடிக்கு தபிக்க ஆரம்பிப்பீர்களா கத்த நல்லவர் அப்படியே வெள்ளம் உங்கள் வீடுகளை உங்கள் பட்டணங்களை கிராமங்களை சூழ்ந்தாலும் கூட பயப்படாதீர்கள் ஓரமனப்பட்டு உங்கள் மாநிலத்திற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய பட்டணத்திற்காக கிராமத்திற்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்கள் பெரும் புயலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டிய தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் எட்டாவது அதிகாரத்திலே இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாவது வசனங்களிலே நாம் பார்க்கலாம் அத்தையோ எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாவது வசனங்களினே இங்க பார்த்தா அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருக்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையா இருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரை எங்களை அடைந்து போகிறோம் என்றார்கள் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுத்து காற்றையும் கடலையும் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையை இங்கே எஸ் அவருடைய சீடர்களும் ஒரு படகிலே பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த படகு மூழ்கத்தக்கதாய் பெரும் காற்று உண்டாயிற்று தூங்கிக் கொண்டிருந்தார் அதை கண்டு அவருடைய சீசுகள் பயந்து ஆண்டவரே எங்களை ரட்சியும் நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் உடனே எஸ் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள் இந்த காற்றை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் அவ்வளவுதான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று யாராவது காற்றையும் கடலையும் பார்த்து சும்மாயிரு அமைதலாயிரு அதட்ட முடியுமா அப்படி அதட்டினாலும் கூட அந்த காற்றும் கடலும் உங்களுக்கு கீழ்ப்படியுமா ஆனால் இங்கே நம் ஏசு மகாராஜா காற்றையும் கடலையும் அதட்டின காற்றும் கடலும் அவருக்கு அவருக்குழ்படைந்ததை பார்த்து அவருடைய சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கன்பான தேவ ஜனமே நீங்களும் கூட காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்தலாம் எப்பொழுது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு தைரியமாய் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து நீங்கள் அதட்டுகிற வேளையிலே இம்மட்டுமா மிஞ்சி வராதேன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தர் உங்கள் வீடுகளை சுற்றி வெள்ளம் வராத படைக்கு உங்கள் பட்டணங்களை கிராமங்களை உங்கள் மாநிலங்களை உங்கள் தேசங்களை சுற்றி வெள்ளம் வராத படைக்கு அப்படியே தடுத்தால் கொள்வார் அமேனல் லூயா எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தே நீங்களும் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இப்ப தைரியமாய் ஒரு பாடலை பாடலாமா நல்லவர் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோட இருப்பதனால் ஏசு என்னோட இருப்பதனால் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் ஏசு இருக்கிறான் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோட இருப்பதனால் உதவி செய்கிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் அதனால பிரச்சனைகளை கண்டு நோய்களைக் கண்டு வெள்ளத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோட இருப்பதனால் கிறிஸ்துவினாலே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதனார் பரமளித்தலின் தந்தைய பொருளுக்காய் லக்கை நோக்கினாம் படகை ஓட்டுவோம் லக்கை நோக்கினாம் படகை ஓட்டுவோம் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடைய இருப்பதனால் உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா கத்த நல்லவர் பயப்படாமல் விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு உலகில் இருக்கிற சத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர் என்னில் இருப்பவர் பெரியவர் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரேலின் பெருமந்தை முதல்ல மூசையை குறித்து பார்த்தோம் அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம் விசுவாசம் இரண்டாவது யோசுவாவை குறித்து யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் கூட கத்தர் அநேக அற்புதங்களை செய்தார் அதில் ஒன்று யோசுவா கத்தரிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயுளோ மேலும் தரித்து நிற்க செய்ய வேண்டும் என்று இது சாத்தியமா இது நடக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம் நடந்தது எப்போ நடந்தது இந்த யோசுவா கத்தரிடம் விண்ணப்பித்த பிறகு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்று அவன் கட்டளையிட்டான் அப்படியே நடந்தது அந்த யுத்தம் உடைய வரைக்கும் சந்திரனும் தரித்து நின்றது அமேன் இந்த யோசுவா யார் எலிசாவுக்கு கேயாசியை போல மோசைக்கு உதவியா இருந்தவன் அவனை கொண்டுதான் மோசையை போல கத்தர அற்புதங்களை செய்கிறார் யோசுவா என்ற ஒரு தனி மனிதனால் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்ய முடியும் என்றால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கொண்டு கத்தர் அற்புதங்களை செய்ய முடியாது நிச்சயம் செய்வார் யோசாவின் கையில் இருந்தது என்ன விசுவாசம் என்ற கோல் உங்கள் கையிலும் விசுவாசம் என்ற கோல் இருக்கும் பொழுது நீங்கள் ஏழைகளாயிருந்தாலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஆசிர்வாதம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட நீங்கள் என்னையும் கத்தர் உயர்த்துவார் என்று முழு நம்பிக்கையோடு விசுவாசிக்கும் பொழுது கத்தர் உங்களை உயர்த்துவார் அமைய லூயா இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் செப்டம்பர் மாதம் கத்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அதிசயத்தை கட்டளையிடுவார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்னை முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அவர் இல்லாமல் இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலையை கொடுப்பார் இருக்கிறீர்களா அன்றாட உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்களா உண்டை வாழ்க்கையிலும் கூட பத்தர் நிச்சயமாய் பெருமையாய் கிடைக்கிற உங்கள் களஞ்சியங்களை ஆசிர்வாதங்களினால் நிரப்புவார் அமையநிலை லூயா எனக்கன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தி சந்தேகப்படாமல் விசுவசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வேலைக்காக இயேசுப்பாவிடம் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஜெபிக்கும் உங்கள் விசுவாசத்தை கத்தரிடம் வைக்க வேண்டும் சரி இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்கிறீர்கள் ஆனாலும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக வேறு ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது ஃபாரின்ல ஒரு நல்ல கம்பெனியில வேலை அது உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது விசுவாசத்திலே இருந்து இது கத்தர் கொடுத்த வேலை என்று உங்களுக்கு கொடுத்த வேலையிலே உண்மையா இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த ஆசிர்வாதத்திற்கு மேலான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அமேனலே லூயா நீங்கள் நிச்சயமாய் கேள்விப்படுவீர்கள் நீங்கள் முதலில் எந்த கம்பெனியில் வேலையை எதிர்பார்த்தீர்களோ அதிலிருந்து அநேகம் பேரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டார்கள் என்று அப்ப நீங்க கத்தரிடம் சந்தேகப்படாமல் விசுவசிக்கும் பொழுது நம் தேவாதி தேவனாகிய கத்தரிடம் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது முதல்ல ஒரு சின்ன வேலை கிடைத்தாலும் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசிர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார் கட்ளையிடுவார் லூயம் எனக்கு அன்பான தேவ ஜனமேலின் பெருமந்தே ஆனால் உங்களுக்கோ உங்களுக்கு பிரியமானவர்களுக்கோல்லாத நோயின் தாக்கம் வரும் பொழுது அந்த நோயினால் நீங்கள் வேதனைப்பட்டு வாடுகிற வேளையிலே உங்களை சொல்லவில்லை நல்லவர் கர்த்தர் உங்களுக்கு திருக்காயிசை கொடுப்பார் ஆனாலும் கூட சில நேரங்களில் கர்த்துடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு பிரியமானவர்களை பார்த்து டாக்டர் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பிழைக்க மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிற தான் உங்களுடைய அப்படியே நூறாய் உடைந்து போய்விடும் இனி என்ன செய்வது மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள் டாக்டர்ஸ் கைவிட்டு விட்டார்கள் நல்ல டாக்டர் என்று சொல்லி நம்பி வந்தவர்கள் கூட கைவிட்டு விட்டார்கள் இனி எங்கே போவேன் யாரை நம்புவேன் என்று சொல்லி அப்பொழுதுதான் நீங்கள் பத்தி இருந்தாலும் ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்தாலும் ஒரு தேவன் உண்டு அவர் நிச்சயமாய் என்னுடைய கண்ணீர் என்னுடைய குக்கரலுக்கு சிவி கொடுப்பார் என்று சொல்லி அத்தருடைய சமூகத்தை நாடி தேட ஆரம்பிப்பீர்கள் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கெஞ்சுவீர்கள் அப்பா எப்படியாவது ஜீவனை கொடுத்துடுங்க எங்களுக்கு யாரும் உதவி கிடையாது எப்படியாவது பிழைக்கு வைத்து விடுங்க என்று சொல்லி கண்ணீரோடைய கெஞ்சார்மிப்பீர்கள் கத்தருடைய சமூகத்திலே உங்களை பார்த்து நம் தேவாதே தேவனாகிய கத்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி எனக்குன்பான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நேரத்திலே மரண பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வருகிற நேரங்களிலே நீங்கள் சந்தேகப்படாமல் இயேசுவால் எல்லாம் கூடும் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று விசுவாசிக்கும் பொழுது எந்த டாக்டர்ஸ் உங்களை பார்த்து உங்களுக்கு பிரியமானவர்களை பார்த்து என்னை பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்களோ யார் உங்களை கைவிட்டார்களோ வர்ணத்தோடு யார் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் இயேசு மகாராஜாவை நான் விசுவசித்ததுனால தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவசித்து போராடி ஜபிக்கிற பொழுது அவர்கள் ஜீவனோடு புது பலத்தோடு புது சுகத்தோடு எழுந்திருப்பார்கள் அமேன் அல்லே லூயா கத்த நல்லவர் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தின்படி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிறார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் லூயா எனக்கன்பான தேவ இஸ்ரவேலின் பெருமந்தே இந்த வேத வசனத்தை யோவான் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எப்பொழுது பார்க்கிறோம் மரியாள் மாத்தாளுடைய சகோதரன் லாசரு பருத்த கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாளான பிறகு அந்த கல்லறை அருகே வந்த ஏசுவை பார்த்து மாத்தாள் சொல்கிறாய் இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்று என்று சொன்ன வேளையிலே ஏசு அவளை நோக்கி யோவான் பதினொன்று நாற்பதாவது வசனம் ஏசு அவளை நோக்கி நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எப்பொழுது சொல்கிறார் மறித்து நாலு நாளாகி கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட மாத்தாளின் சகோதரனை குறித்து மாத்தாள் நாலு நாளாயிற்று இப்பொழுது கல்லறையை திறந்தால் நாருமே என்று சொன்ன வேளையிலே ஏசவளை அவளை நோக்கி சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தே அப்படி சொன்னதோடு மாத்திரமல்ல புரத்த சத்தமாய் மாத்தாளின் சகோதரன் மறித்த மாத்தாளின் சகோதரனை பார்த்து லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார் லாசருவே வெளியே வா என்று சொல்லி உடனே என்ன நடந்தது மறித்தவன் வெளியே வந்தான் ஜீவனோடை வந்தான் மறித்த பிரேதமாய் அல்ல மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாளான லாசரு ஜீவனோட வெளியே வந்தான் அமையனே லூயா எவ்வளவு அற்புதம் அப்படிதான் நம் தேவாதி தேவனாக உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற நோயின் கட்டைகளை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை விட்டு உங்களை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிற ஆபத்துகளை விட்டு வெளியே வா என்று சொல்லி உங்களை பார்த்து கட்ளையிடுகிறார் என் மகனே என் மகளே நீ வெளியே வா இந்த கட்டுகளில் இருந்து வெளியே வா என்று கட்டளை இடுகிறார் எப்ப அந்த வெளியே வா என்று சொன்ன உங்கள் காதிகளில் கேட்கும் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று மகாராஜா சொன்ன வார்த்தைகளை நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவசிக்கும் பொழுது அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் அன்பான தேவ சனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே கத்துடைய வார்த்தைகளை கொஞ்ச வருடங்களாய் கத்துடைய கிருபையினாலே இறக்கத்தினாலே கத்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு சொல்ல கத்தர் கிருபை அளித்திருக்கிறார் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் செப்டம்பர் மாதம் உங்கள் விசுவாசத்தை கத்தர் மேல் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை அற்புதங்களை கத்தருடைய அன்பு மகளோட பகிர்ந்து கொள்வீர்களா நம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் எனக்கன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா விசுவாசத்தோடு கடையளவு விசுவாசத்தோடு அல்ல மலையளவு விசுவாசத்தோடு கத்தரின் கை குருகவில்லை தென் வாக்கு மாறாதே சுத்தர்களாய் மாறிடவே சுதநருள் பொந்தனரே பதராதே விசுவாசேனி கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் இன்றும் பிழைப்பான் പരിശുദ്ധിയവരേ പരിസുത്ത പാതയിൽ നടത്തിടുവർ ഇരുപയേ നാം അളന്നിടുവോം വരങ്കളെ നാടിടുവോം വിശവാസേ പദരാതേ വിശവാസീനി കലങ്കേ വിശവാസത്താൽ നീതിമാ ും വിളപ്പാൻ തിരുച്ചഭയേ റിയെ ദിവ്യ അൻപടുവായ കലൈമുറിയായ കലൈമുറയായ കളത്തിടരുൾ പൊറിവായ വിശുവാസീനിതരാതേ വിശുവാസീനി கலங்காதே விவாசத்தார் நீதிமான் இன்றும் இன்றும் இழைப்பான் இஞ்சமினி கஞ்சிடாதே தஞ்சமே சின்ன ஜபத்தை நம் தேவாதி தேவனாகிய கத்தரிடம் இருக்கும் மனதிருக்கும் நீடிய சாந்தம் கிரு எங்கள் அன்பு நல்ல தகப்பன்பழ்நிலைகளினால பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கிறதுனால நோயின் தாக்கம் அதிகமாய் இருக்கிறதுனால அன்பு பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம் விசுவாசத்திலே தளர்ந்திருக்கலாம் ஆனாலும் கூட விசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியா இருந்து சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தல் அவருடைய அவிசுவாசத்தை நெக்கி போட்டு இன்னும் அதிகமாய் பலன் கொண்டு கிடன் கொண்டு விசுவாசத்தோடு பிரச்சனைகளை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற கிருபையை கொடுங்கப்பான் ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன் இழையாயிருக்கிறான் அன்பு பிள்ளைகளை நோக்கி பாருங்க தகப்பன் அவருளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அவர்களுக்கு உன்ன உணவு கிடைக்க கிரிவேளி திரிலுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்னை முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவாதி தேவனாகிய கத்தர் அப்பா அக்க கொடானுடைய சோத்தன் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுங்கப்பா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா உழைக்க மாட்டீர்கள் என்று டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் மறுபடியுமாய் எழுந்து நின்று குதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருவேளி திருளங்க தகப்பன் ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன் பாஸ்ட்ரியாக்கள் பாஸ்ட்ரமாக்கள் அவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பெற்றோரையும் கூட அவருடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க தகப்பன் அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன் இஸ்ரேல் தேசம் ஹாசா நகரத்துக்கு விரோதமாய் இன்னும் அதிகமாய் எழும்பி நின்று போராடாத படைக்கு சமாதான காரணத்தில் சமாதான கொடியை எற்றுங்க தகப்பன் இஸ்ரேலுக்கும் ஹாசா நகரத்தில் உள்ள மக்களுக்கும் இடையே லெபனான் ஈரான் தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும யுத்தம் பண்ணாத படைக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் ராஜா ராஜாவி ராஜாவே மனம் இறங்குங்கப்பா அப்பாவி ஜனங்கள் மடிந்து போகாத படைக்கு இன்னொரு உலக யுத்தம் வராத படைக்கு சமாதான கொடியை நீங்க ஏற்றுங்கப்பா மனிதர்கள் செய்கிற பாவங்களை மறந்து மன்னித்து அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன் தேசங்களுக்கு சேமத்தை கொடுங்கப்பா விசுவ எங்கள் அன்பு நல்ல தகப்பனு எங்கள் இந்திய தேசத்துல வட மாநிலங்கள்ல கேரளால பாதிக்கப்பட்ட நிலச்சரிவினால பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்ல இசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனு மறுபடியும் மாய் இசப்பா மக்க கொடானுடைய சோத்திரம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு அந்த வெள்ளங்கள் நிலச்சரிவுகளுக்கு ஒரு முடிவு கட்டி பாதுகாப்பை குடங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் எங்கள் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை களவு சம்பவங்கள் நடக்காத விடைக்கு தமிழ்நாட்டில் இசுவேயங்கள் அன்பு நல்ல தகப்பனை சமாதானம் சந்தோஷம் ஆராய் பெருகி ஓட கிருபேளை திரளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் ராஜாதி ராஜவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன் வரி அதிகமாய் ஆக்காத படைக்கு எல்லா இடங்களிலும் வரியை அதிகமாக்கி தேசத்தின் குடிகளுக்கு சுமைகளை ஏற்றாத படிக்கு நீர் இசுவேயங்கள் அன்பு நல்ல தகப்பன் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நல்லாட்சி மலர கிருப எங்கள் அன்பு நல்ல தகப்பன் எசவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன் உடைய வார்த்தைகளை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கத்துடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களை சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா எசவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனை அப்பா அந்த குடம்பளை சுற்றி எப்பொழுதும் இருக்கட்டும் தகப்பன் வெள்ளம் அவர்களை சேதப்படுத்தக்கூடாது அக்னி அக்கினி அவர்களை சேதப்படுத்தக்கூடாது அவர்கள் எங்க சென்றாலும் இருக்கணும் அப்பா அவர்கள் விரும்புகிற ஆசிர்வாதங்கள் அவர்களை தேடி வரணும் ராஜா இன்னும் அதிகமாய் அப்பா அமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் பெருக அத்துடைய நாமம் மகிமைப்பட உலகம் உலகிலுள்ள தேசங்களில் உள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரஷ்யிக்கப்பட கிருபெழுத்தர்லங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே யேசுவின் நாமத்தாலே ஜபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே சலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் அக்கே உண்டாவதாக நாத்துமாவே கத்தரை சோத்திரி என் உள்ளுள்ள அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி நாத்துமாவே கத்தரை சோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அமே நலே லோயம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்லவியலின் பெரும்பந்தையே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அரசத்தாவையினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அமேனலே லூயா